வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 31/1/2019, விளம்பி வருடம் தை மாதம் 16ஆம் தேதி, நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, புதன்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 5:30 வரை, சமநோக்கு நாள். தசமி நேற்று இரவு 8:07 முதல் இன்று இரவு 8:06 வரை, சுபமுகூர்த்த தினம். ராகுகாலம் 12 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:36, கரணம் 6 முதல் 7:30 வரை, திதி இன்று இரவு 8:06 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:58 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் சித்தயோகம், சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை. மருத்துவ குறிப்பு: சுண்டக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் தீமை செய்யும் குடற்புழுக்கள் மலத்தோடு வெளியேறும், பசி உண்டாகும். ஷண்முக காயத்ரி: ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரஜோதயாத். மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி: ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷ ராசி நேயர்களே, வேலை தொடர்பான விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நல்லது. வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருட்களின் மீது அதிக அக்கறை தேவை. உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம். சொந்தங்களினால் பயணங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டன் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து செல்லவும். பரணி கவலைகள் ஏற்படலாம். கிருத்திகை அலைச்சல்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி: ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷப ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை நெருக்கம் அந்யோன்யம் அதிகமாகும். மேல் அதிகாரியின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். இறை வழிபாடு மேலோங்கும். வழக்குகள் சாதகமாகும். மாணவர்கள் படிப்பில் சற்று சோர்வுடன் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டன் 7, அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். ரோகிணி நட்பு வட்டாரம் விரிவடையும். மிருகசிரிஷம் சிந்தனைகள் வெளிப்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி: ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, பொருள் வரவுகள் கிடைப்பதற்கு சற்று தடைகள் ஏற்படலாம். வருமானம் ஈட்டுவதற்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தவர்களிடம் பேசும்போது நிதானித்து பேசுவது நல்லது. நண்பர்கள் மூலம் சில செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே ஒற்றுமைகள் குறைய வாய்ப்புகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டன் 4, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் பொறுமை தேவை. திருவாதிரை நிதானம் வேண்டும். புனர்பூசம் தடைகள் ஏற்படலாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி: ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களே, வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் நல்ல வளமான சூழல் ஏற்படலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் நல்லது நடக்கும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் ஏற்படலாம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டன் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆயில்யம் அனுகூலம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி:
ஓம் அஸ்வத் பஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வாகனங்களால் வருமானம் கூடும். தாயாரின் சொந்தங்களின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். இடை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் மகிழ்ச்சியான நாள், பூரம் நல்லது நடக்கும். உத்திரம் கவலைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, குழந்தைகள் மூலம் பலமான சூழல் ஏற்படலாம். சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருள் வரவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் நீங்கள் கையாளும் புதுவித அனுபவங்களால் லாபம் கிடைக்கும். தேகநலம் சீராகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் நல்ல செய்திகள் கிடைக்கும். ஹஸ்தம் முயற்சிகள் பலிதமாகும். சித்திரை வளமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தொழிலில் நட்பு வட்டாரங்களால் நல்லது நடக்கும். ஆன்மீக சிந்தனைகள் வெளிப்படும். சொந்தங்கள் உதவியால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும். தாயாரின் தேகநலனில் அக்கறை தேவை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை வளமான நாள், சுவாதி முன்னேற்றம் கிடைக்கும். விசாகம் சந்தர்ப்பம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வாகனங்களை சரி செய்வீர்கள். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் ஏற்படும். போட்டிகளை சமாளித்து வெற்றிகள் காண்பீர்கள். வேலையில் கடமைகள் அதிகமாகும். படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்குவீர்கள். உள்ளத்தில் இருந்த தேவையற்ற சஞ்சலங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் சந்தோஷமான நிலை ஏற்படும். ஆனுஷம் நெருக்கம் கிடைக்கும். கேட்டை வளமான நாள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அடைவீர்கள். அயல்நாடு செல்ல வாய்ப்புகள் ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனைகள் வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்டங்களால் சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் வளமான சூழல் ஏற்படும். பூராடம் சிந்தனைகள் வெளிப்படும். உத்ராடம் நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, தேகநலன் சீராகும். உடன் இருப்பவர்களால் நல்லது நடக்கும். அலைச்சல்களால் லாபம் கிட்டும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல செய்திகளால் சந்தோஷம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்ராடம் சிக்கல்கள் தீரும். திருவோணம் நல்லது நடக்கும். அவிட்டம் சந்தோஷம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத்.
கும்ப ராசி நேயர்களே, குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். வியாபாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள். வழக்குகள் சாதகமாகும். அதிர்ஷ்டிசை தென்கிழக்கு, அதிசயன் 7, அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம். ஆவிட்டம் நல்லது நடக்கும். சதயம் கௌரவம் கூடும். புரட்டாதி மேன்மையான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம், குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கும். வயதானவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் வெளிப்படும். மற்றவர்களால் நல்லது நடக்கும். கவலைகள் தீர்ந்து சந்தோஷமாக காணப்படுவீர்கள். அதிர்ஷதிசை தென்கிழக்கு, அதிசயன் 5, அதிர்ஷ நிறம் நீல நிறம். பூரட்டாதி ஆசிர்வாதம் கிடைக்கும். உத்திரட்டாதி திருமண வாய்ப்புகள் கைகூடும். ரேவதி சந்தோஷம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.